உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலக சுகாதார நிறுவனம், உலகம் முழுக்க மருத்துவத்தை பார்க்கக்கூடிய நிறுவனம். அந்த நிறுவனம் மதுவை பற்றி சொல்லக்கூடிய விஷயத்தை நாலு விஷயம் நீங்கள் எடுத்து பேச வேண்டிய நாலு விஷயம். இந்த மது என்ன அப்படிங்கிறதுக்கு நாலு விஷயத்தை சொல்றாங்க, நல்ல புரிந்து கொள்ளணும். முதல் விஷயம் என்ன தெரியுமா, மது வந்து நஞ்சு, டாக்ஸிக். அவன் ஆங்கிலத்தில் எழுதியதை நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன். முதல் விஷயம் அது நஞ்சு. ரெண்டாவது விஷயம் அது சைக்காட்டிக், உளவியல் தாக்கத்தை உருவாக்கக்கூடியது. ரெண்டாவது விஷயமா அவர் சொல்றது சைக்காட்டிக். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, அடிமைப்படுத்துவது. மூன்றாவதாக அவர் சொல்வது அடிமைப்படுத்துவது. நான்காவதாக அவர் சொல்வதுதான் வேதனையான விஷயம், உலக சுகாதார நிறுவனத்துல அதிகம் புற்றுநோய்களை விளைவிக்கக்கூடியது குரூப் ஒன் கார்சினோஜன் அப்படிமாங்க. அந்த குரூப் ஒன் கார்சினோஜன்ல தான் புகை இருக்கிறது, பல்வேறு நச்சு வாயுக்கள் இருக்கிறது, அதில் ஒன்று மது. நான்கு விஷயம், நச்சு, அது நேரடியாக நச்சு, உளவியல் சிக்கலை உருவாக்கக்கூடியது, மது அருந்திவரால் ஒரு தெளிவான மனதோடு பேச முடியாது, வாழ முடியாது, சமூகத்தை அரவணைக்க முடியாது, நடிக்க வேண்டுமானால் முடியும். ஆனால் நஞ்சு, உளவியல் சிக்கல் கொடுக்கக்கூடியது, மூன்றாவது மறுபடி அடிமைப்படுத்தக்கூடியது, மீண்டும் மீண்டும் அந்த சிக்கலுக்கு உள்ளாவது, நான்காவது ஏதாவது ஒரு புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடியது. யோசிச்சு பாருங்க நண்பர்களே, இந்த நான்கு தீவிர நஞ்சு உள்ள விஷயங்களை நம் வீட்டில் அனுமதிக்கணுமா? எவ்வளவு சிக்கலான ஒரு விஷயம் என்றால், இந்த மது என்பது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அது குடித்தால் வயிற்று புண்ணாகும், இல்லை என்றால் ஈரல் கெடும் என்றெல்லாம் இல்லை. இன்றைக்கு ஒரு மரணம் நடக்குதுன்னு வைங்களேன், இன்னைக்கு வந்து ஒரு விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு 200 பேர் இறந்து போயிட்டாங்க, ஏதோ ஏதோ மரணங்கள் நடந்திருக்கு, இந்த நான்கு மாவட்டத்துல நடந்திருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா 70% மரணங்கள் ஏற்படுவது நாலு நோயில தான், சக்கர வியாதி, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய்கள், இந்த நாலுதான் அதிகம் நடக்கக்கூடிய மரணம். இந்த நாலு நோயையும் தீவிரப்படுத்தக்கூடியது மது மட்டும்தான். இந்த மது அருந்த அருந்த சர்க்கரை கட்டுப்பாட்டில் இருக்காது, நல்லா புரிந்து கொள்ளணும். மது அருந்துபவர்களால் சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளவே முடியாது. மது இரத்த கொதிப்பு உள்ளவர்கள், நமக்கு ஒருவேளை இரத்த கொதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, இரத்த கொதிப்பு இருக்கும் போது மது அருந்தினோம்னா அவர்களுக்கு வரக்கூடிய மாரடைப்பு தான் மிக அதிகம். இரத்த கொதிப்பு இருந்து டென்ஷன் ஆனா மாரடைப்பு வரும், இரத்த கொதிப்பு இருந்து சர்க்கரையும் கூட இருந்தா மாரடைப்பு வரும்லாம் படிச்சிருக்கோம். ஆனா இரத்த கொதிப்போடு ஒரு மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்தால் அவர்களுக்கு மாரடைப்பு வருவதற்கான சாத்தியம் மிக மிக அதிகம். ஒரு காலத்துல நாங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருந்த காலத்துல 30 முன்னாடி வந்து இந்த சர்க்கரை, இரத்த கொதிப்பு, மாரடைப்பு, புற்றுநோய் எல்லாம் முதுமையில வரும், வயோதிகத்தில் வரும், 65 70 இந்த நோய்கள் வந்தது. இல்லைன்னா இன்னொன்னு சொல்லுவோம், இதெல்லாம் வந்து பணக்காரர்களின் வியாதி, ரிச் மேன் டிசீஸ் அப்படிம்பாங்க. நாங்கள் வேடிக்கையாக சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, வயிற்று பசி இருக்கிறவங்களுக்கு அது வராதுரா, வயிற்று பசி இருக்கவனுக்கு வராது, முட்டுல பசிக்கும் போதெல்லாம் முந்திரி பருப்பை வறுத்து வறுத்து திங்கிறான்ல, அவனுக்கு தான் அந்த வியாதி வரும்னு நான் கல்லூரியில் வேடிக்கையாக பேசி இருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா, ஏழை பாழை மக்களுக்கெல்லாம் இந்த நோய் கூட்டம் கூடிட்டு இருக்கு. சர்க்கரை, இரத்த கொதிப்பு உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்க குடும்பத்துல யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் சர்க்கரை வியாதி, எத்தனை பேர் இரத்த கொதிப்பு, எத்தனை பேர் மாரடைப்பு, அவர்கள் வயதை யோசிச்சு பாருங்க. இளம் வயதுல 30 35 வயதில் இந்த நோய் கூடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய அருமை தோழர் அண்ணன் ரவிக்குமார் அண்ணன் பேசும்போது ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சுட்டி காட்டிவிட்டு சென்றார்கள், எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல, பிறப்பு குறைகிறது, இயல்பாக இருக்கக்கூடிய பிறப்பு குறைகிறது. நான் கல்லூரியில் படித்த காலத்துல, நான் கல்லூரியை படித்த காலத்துல ஆண்களின் விந்தணுக்கள், ஒரு ஸ்பெர்ம் வந்து விந்தணுக்களினுடைய எண்ணிக்கையை பார்ப்போம். மருத்துவ ரீதியாக ஒருவேளை கருத்தரிப்பு தாமதமாக இருக்குன்னா விந்தணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கணும்னு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஒரு எம்எல்ஏ அன்றைக்கெல்லாம் 40-120 மில்லியன் அணுக்கள் இருக்கணும், 40-120 மில்லியன். இன்னைக்கு எவ்வளவு இருக்கு தெரியுமா, வெறும் 20 மில்லியன் இருந்தாலே போதும், குறைஞ்சிருச்சு, அளவு குறைஞ்சிருச்சு, விந்தணுக்களினுடைய எண்ணிக்கை அளவு குறைஞ்சிருச்சு. கருமுட்டைகளில் ஏகப்பட்ட சிக்கல் வருது,
இந்த கருமுட்டையினுடைய வளர்ச்சி இயல்பா வளர்ந்து வளர்ந்து 15வது நாள் அந்த கருமுட்டை வெடித்து 28வது நாள் மாதவிடாய் சுழற்சி வரக்கூடிய மிக அழகான மாதவிடாய் சுழற்சி பெண்களில் பல பேருக்கு சிக்கலை உருவாக்கியிருக்கு. எல்லாத்துக்கும் உணவில் நடக்கக்கூடிய குப்பை உணவுகளும் மதுவும் ஒரு காரணம். நல்லா புரிந்து கொள்ளணும், மது என்பது நம் வாழ் நாளில் மட்டும் சீரழிவை கொடுப்பதில்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சார் நான் குடிச்சுக்கிட்டே இருந்தேன், எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சில பேர் சொல்லுவான். ஆனால் அவர்களுக்கு ஒண்ணு வந்திருக்காது, ஆனா அவர்களுடைய மரபணு மாறிடும். அதுக்கு பேர் ஆங்கிலத்துல எபிஜெனடிக்கல் டேமேஜ். மரபணுக்களினுடைய மாற்றம் வர்றதுக்கெல்லாம் ஒரு காலத்துல மில்லியன் வருஷம் இருந்துச்சு, பல மில்லியன் வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு மரபணுல லேசா மாற்றம் வரும். ஆனா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த மரபணுக்களில் மெல்லிய மாற்றங்களை உருவாக்கக்கூடிய பொருள் அவங்க காலத்துல பிரச்சனை இருக்காது. இவர் ஆல்கஹால் குடிச்சிருப்பாரு, மது அருந்திட்டே இருப்பாரு, இவருடைய ஈரல்ல பிரச்சனை இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை ஒரு 10 வயசு 15 வயசு 20 வயசுல சாதாரண ஒரு காய்ச்சல் வந்துருக்கும். அந்த காய்ச்சலில் அவருடைய ஈரல் பழுதாயிருக்கும். எப்படி நடந்துச்சு? மாறுபட்ட அந்த மரபணுக்கள்னால பிறந்த குழந்தைக்கு தனக்கு வராத நோய் தன்னுடைய குழந்தைக்கு வருவதற்கு காரணமாயிருக்கும். சின்ன வயசுல சார் விளையாண்டு சார், 15 வயசு சார், 20 வயசு சார், விளையாட்டு பிள்ளை சார், கல்லூரியில படிக்கும் போது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சுட்டா அப்படின்னு அலட்சியமா இருந்துட முடியாது. அந்த கல்லூரியில் பள்ளி காலத்தில் படிக்க குழந்தை போதையிலும் மருந்து இந்த மதுவிலும் சிக்கும் போது அவன் ஒருவேளை திருமணமாகும் போது அந்த மதுவை விட்டால் கூட அவன் மரபணு மாறி இருக்கும். புரியுறதா? அப்ப நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டுக்குடைய நம்ம தம்பியோ நம்ம பிள்ளையோ நம்ம வீட்டுல இருக்கிற ஒரு கல்லூரி மாணவனோ இப்படியான பழக்கத்தில் இருக்கிறான் என்றால் அடித்து உதைத்து சரியாய வேண்டிய சிறந்த கடமை நமக்கு இருக்கு. ரொம்ப கட்டாயமா நம்ம பேசி ஆகணும் நண்பர்களே. ரொம்ப 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 சிக்கலான ஒரு இடத்துல இருக்கும். ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையில் பார்க்கக்கூடிய காட்சிகள், நான் வந்து ஒரு 1.5 மாதம் இருக்கும், உங்களுக்கு எல்லாம் அடையாறு புற்றுநோய் மருத்துவமனை தெரியலையா, எவ்வளவு பெரிய மருத்துவமனை அடையாறுல தினம் தினம் அந்த காலையில அங்க ஒரு 10 நிமிஷம் போயிருந்தீங்கன்னா கண்ணீர் வந்துடும். அந்த காலையில நிற்கும் போது இதே மாதிரி மைக்கில போட்டுதான் கூப்பிடுவாங்க, வரிசையா உட்கார வைக்கிறது. இது மாதிரி திரளாக ஒரு கல்யாண மண்டபத்தில் எப்படி உட்கார்ந்துருக்கோமோ அது மாதிரி அதனுடைய வரவேற்பறையில் நம்மை போல ஒரு வெகுஜன விழிப்பு நிலை மக்கள் தான் அங்க உட்கார்ந்துருக்காங்க. பணக்காரர்களுக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு, ஆனா ஏழை பாழை விழிப்பு நிலை மக்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அப்போ அப்படி உட்கார்ந்திருக்க இடத்துல ஒரு கண்ணால ஒரு காட்சி, அந்த காட்சியை உங்கள் முன்னால் நிறுத்த வேண்டும் என்று எனக்கு மனசுக்கு படுது. அந்த மருத்துவமனையில நான் என்னுடைய ஒரு சகோதரியினுடைய உடல்நலம் சார்ந்து கேட்கறதுக்காக அங்க போய் அங்க ஒரு மருத்துவருக்காக வெளியே வாசலில் நின்று கொண்டிருந்தேன். அந்த வாசல மேல முதல் ஃபுளோர்ல விளிம்பு பால்கனியில் இருந்து நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அந்த கூட்டத்தை இப்படிதான் உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். அதுல ஒரு நண்பர் அங்க கீழே உட்கார்ந்துருக்கிறாரு, அவரை பார்த்து கொண்டது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு அவருக்கு ஒரு கையில ஒரு பாட்டில், அந்த பாட்டில தான் அவருக்கு சாப்பாடு. நேரடியா வாய் வழியா சாப்பிட முடியாது, மூக்கு வழியாக ரயில் டியூப் அப்படிப்பாங்க, மூக்கு வழியாக உணவு வருகிறது. அந்த டியூப் இப்படி ஒரு பாட்டில கையில பிடிச்சிருக்காரு, அந்த கையில இப்படி பாட்டில அந்த உணவு அந்த உணவை பிடித்து கொண்டு அந்த பெஞ்சில ஓரமா உட்கார்ந்துட்டு மூக்கு வழியா உணவு போகுது, கையில் அலைபேசியில ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நபரையே நான் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். என்ன நடந்திருக்குமோ மனசில் ஒரு மருத்துவனா யோசிக்கும் போது, வாய் வழியா உணவு போல அப்படின்னா உணவு குழலில் புற்றுநோய் இருக்கும். உணவு குழல்ல புற்றுநோய், உணவு குழலும் இறைப்பையும் சந்திக்கக்கூடிய இடத்துலதான் மதுவினால் வரக்கூடிய பல புற்றுநோய்கள் வர்ற இடம் அதுதான். அப்படி ஒரு புற்றுநோய் வந்த நபர் அவருக்கு அந்த இடத்துல ஆபரேட் பண்ண முடியாது என்ற நிலை இருக்கலாம், இல்லைன்னா கீமோ சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கலாம், அறுவை சிகிச்சை முடியல, கொஞ்சம் சுருக்க முடியுமான்னு பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நபர் இப்படி கையில பிடித்து கொண்டிருக்காரு. அவருடைய வயது அதிகபட்சம் 30-35 இருக்கும். நான் பார்த்து கொண்டே இருக்கேன், என் கண்கள் மருத்துவனாய் அவர் கைகளை பார்க்குது. அவர் கை எப்படி இருக்கு, அவருடைய வாய் எப்படி இருக்கு, புகைத்திருப்பாரோ, புகைப்பவரின் வாயை கண்டுபிடிக்கலாம். வாயை பார்த்தவொடனே அவர் புகைத்திருப்பாரா, அவர் கை பிடிச்சிருக்காரு, கையில சாம்பல் நிறம் இருக்கிறதா என்று பார்க்கிறேன். கடுமையான உழைப்பாளியாக அவர் இருக்க வேண்டும். அவருடைய உடல் கட்டுமஸ்து தரத்தை பார்க்கும் போது அவர் சிறந்த உழைப்பாளியா இருக்கணும்.
ஆனால் அந்த கையில இப்படி பிடிச்சுக்கிட்டு அந்த திரவம் இறங்குவதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய காட்சி, அவர் அருகாமையில் இன்னொரு குழந்தை உட்கார்ந்திருக்கு, அது அவர் குழந்தையா தெரியல, அதை பார்க்கும் போது நம் சமூகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது? அப்படியே ஈசிஆர்ல ஓஎம்ஆர்ல சென்னையினுடைய பல இடத்துல வளர்ந்து இருக்கக்கூடிய கட்டடங்கள், உலகெங்கும் பெரு பெரு நிறுவனங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகள் இருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கக்கூடிய கட்டத்துல, இன்னொரு பக்கம் இப்படியான நோய் கூட்டத்தில் சிக்கக்கூடிய பிள்ளைகள் ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறார். நம்மளே நம்ம விளையாட்டா எடுக்கக்கூடிய விஷயம் இல்லை. நாம் ஒரு இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம், மிக முக்கியமான ஒரு கருத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கருத்தை கண்டிப்பாக வீடு வீடாக வீதி வீதியாக இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் தான் நாம் எல்லாம் உட்கார்ந்துருக்கோம். அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, சார் நாங்க எல்லாம் எப்பெல்லாம் எல்லா நாளும் குடிக்கிறது இல்ல, எல்லா நாளும் தான் குடிக்கிறது இல்ல, ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், எங்க வீட்டுல கிடா வெட்டு, எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன், அன்னைக்கு மட்டும் ஜாலியா அப்படிம்பாங்க. நல்லா புரிந்து கொள்ளணும், நல்லா புரிந்து கொள்ளணும். கடந்த ஆண்டு ஜனவரி 6, 2023 ஒரு பெரிய அறிக்கை வந்திருக்கு. சும்மா நம்ம வெறும் வெற்று பேச்சுக்கு நான் சொல்லல, லான்செட் அப்படின்னு ஒரு உலக அளவில் மருத்துவ நோய குறிப்புகளை சொல்லக்கூடிய இதழ், லான்செட். அந்த பத்திரிகை என்ன எழுதிருக்கு தெரியுமா? உங்கள் பிரச்சனை எவ்வளவு குடம் ஆல்கஹால் குடிக்கிறீங்கன்னு இல்ல, உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய ஆல்கஹாலின் முதல் துளியில் தோங்குகிறது. The problem starts from the first drop of alcohol அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் அந்த டாக்டரே சொன்னார் சார், நல்ல கொஞ்சமா குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாம் குறையும்னு. அந்த டாக்டருக்கு எவனோ ஊத்தி கொடுத்துருப்பான். எந்த ஆல்கஹாலும் உடலுக்கு நல்லது செய்யறது கிடையாது. மறுபடி 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 ஒரு பெரிய லாபி வந்து இதை எப்படியாவது குடிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஏதாவது செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த அறிக்கை பல ஆய்வுகள் செய்து சொல்லுது. என்ன சொல்லியிருக்குன்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அறிக்கை என்ன சொல்லியிருக்குன்னா, கொஞ்சமா குடிக்கலாம், அளவு கொஞ்சமா குடிக்கலாங்கிறதெல்லாம் போய் அதை கம்பேர் பண்றாங்க. நீ யாரை கம்பேர் பண்ணிருக்க? ஒரு ஆய்வில் யாரை ஒப்பு நோக்குகிறோம் என்பது அது ரொம்ப முக்கியம். குடிக்கிறவன் குடிக்காதவன ரெண்டையும் ஒப்பு நோக்கும் போது குடிக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு, அதுல இருக்கக்கூடிய அளவு, இதெல்லாம் ஆய்வு செய்யும் போது ரொம்ப வசதியாக அவர்கள் ஒப்பு நோக்கிய விஷயம் எல்லாம் தப்பு என்று அவர்கள் எழுதிவிட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? கொஞ்சமா குடிக்கிறதும் தப்பு, என்னைக்கோ குடிக்கிறதும் தப்பு. குடி வேண்டாம் நண்பர்களே, மது நமக்கு வேண்டாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம் பௌத்தமும் சமணமும் சொல்லிவிட்டது வேண்டாம். மதுவினுடைய பாதிப்புகள் ஒன்னொன்னையா மருத்துவ விஷயமா நம்ம பார்க்க பார்க்க பல பிரச்சனை. ஒண்ணு ஹார்ட் அட்டாக், இன்னைக்கு நடக்கக்கூடிய மாரடைப்புகளுக்கு பல மாரடைப்புகளுக்கு காரணம் மதுதான். நிறைய பேருக்கு தெரியாது மாரடைப்புன்னா, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் வருது. மது அருந்துபவர்களுக்கு தான் அந்த மைக்ரோவாஸ்குலர் டேமேஜ், இந்த சிறு நுண் நாடிகள்ல வரக்கூடிய பிரச்சனை தான் மாரடைப்புக்கு காரணமா இருக்கு. அப்ப மாரடைப்பு குறையணும், நம்ம தான்